அனைத்து தமிழ் நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 14-inch கலர் டிவி. சவுண்டு வருதுங்க, படம் வரல, பிக்சர் வரலங்க. பிக்சர் வராமல் லஸ்டர் லைன் சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் ஒயிட்டில் போடு கூட இருக்குங்க. இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து போர்டை வந்து பவர் சப்ளை செக் பண்ணி பார்ப்போம். 110 volt வருதுங்க, 102 volt வருது. அது மாதிரி பவர் சப்ளைலேருந்தே வந்து இது எடுத்திருக்காங்க, சிஆர்டி பேஸுக்கு 186 volt, 180 volt சொல்லணும்ல, அதுவும் அதில் தான் எடுத்துருக்காங்க. இது வெர்டிகல் செக்ஷனுக்கு போகக்கூடிய வோல்ட்டு, 22 volt வருது. அடுத்தது மெமரி ஐசி சிஸ்டம் ஐசி போகக்கூடிய வோல்ட்டு 10 volt வருதுங்க. 15.9 volt வருது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ செக்ஷனுக்கு போகக்கூடிய வோல்ட்டு. எல்லாம் சரியாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஆக்சிலேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், வெர்டிகல் செக்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெர்டிகல் அவுட்புட்டு யோக்குக்கு போகக்கூடிய லைனில் செக் பண்ணால் தெரியும், 10 volt வருது. 10 volt ஒரு சில டிவியில் பார்த்திங்கன்னா 11, 12, 13 volt வரைக்கும் வரும். வெர்டிகல் வோல்ட்டு வருதுன்னா ஆக்சிலேஷன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 186 volt சிஆர்டி பேஸுக்கு போகக்கூடிய வோல்ட்டும் போகுது. இப்போ 180 volt மிஸ் ஆனால் தான் இந்த வந்து பிக்சர் டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ஒயிட் கலர் லைன் வருங்க ஸ்க்ரீனில். ஆனால் 180 volt போகுது. அப்போ என்ன தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிஎல் செக்ஷனில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வோல்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். சிஆர்டிக்கு போகக்கூடிய பேஸுக்கு போகக்கூடிய வோல்ட் ஆர்பிஜி ரெட்டு ப்ளூ க்ரீன் அந்த வோல்ட்டு பார்ப்போம் செக் பண்ணி. அதுவும் வரல. அந்த வோல்டேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு நம்ம 180 volt மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்பலாம். ஆனால் வந்து 180 volt வருது, இந்த ஆர்பிஜி கலர் வந்து வரலங்க, ஆர்பிஜி வோல்ட்டு வரல. பின் அவுட்டில் பார்த்தீங்கன்னா 1.5, 1.2.5 இந்தமாரி வோல்ட் வரும். டிப்பட்டி பிக்சரை பொறுத்து மாறுங்க, அது வேரியேஷன் ஆகிட்ருக்கும். ஏபிஎல் செக் பண்ணி பார்ப்போம். இந்த எல்ஓடியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎல் பின் அது தான் ரிவர்ஸில் தெரியுது உங்களுக்கு, 9வது நம்பர் பின். அது அந்த ஏபிஎல்லேருந்து போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.2K ரெசிஸ்டன்ஸு, அது செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 10K ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. நான் அது வழியாக தான் இந்த ஏபிஎல் வோல்ட்டு ஐசி சிஸ்டம் ஐசிக்கு போகுங்க. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, சிஸ்டம் ஐசிக்கு போகக்கூடிய ஆர்பிஜி விசிசி வோல்ட்டு, அதாவது நம்ம 56 ohms செக் பண்ணி காமிக்கிற பாருங்க. அதாவது சிஸ்டம் ஐசியில் அந்த சிஸ்டம் ஐசியோட நம்பர் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமித்தேன், அதில் வந்து 11வது நம்பர் பின்னு செக் பண்ணணுங்க. அதாவது 11வது நம்பர் பின்னில் விசிசி வோல்ட்டு 8 volt கிட்ட வர்றோம். அது வோல்டேஜ் போச்சுன்னா அந்த விசிசி வோல்ட் எதுக்குள்ளதுன்னா ஆர்பிஜி கலருக்குன்னு போகக்கூடிய வோல்ட்டு, அந்த வோல்டேஜ் போகுது பார்த்திங்கன்னா இந்த 56 ohms ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. அதை செக் பண்ணி பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்குது. அது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுனால ஆர்பிஜிக்கு போகக்கூடிய விசிசி வோல்ட்டு, அதாவது சிஸ்டம் ஐசி உள்ளார குராமா செக்ஷனுக்கு போகக்கூடிய கலரிங் செக்ஷனுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து போகலை, விசிசி வோல்ட்டு. இப்போ அந்த வோல்டேஜும் போகலங்கிறத செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன், மீட்ரு வச்சு அதையும் பார்க்குறீங்க, வரல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்புட் 9 volt வருது, ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த வோல்ட் வரல. இப்போ ரெசிஸ்டன்ஸ் தான் ஓப்பன் ஆயிடுது. ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள்.
அதுபடியே இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 11 நம்பர் போட்டிருப்பாங்க, ஆர்ஜிபி விசிசி 8 வோல்ட் டிசி அப்படின்னு போட்டிருக்கு 11 நம்பர் பின்னு. அந்த வோல்டேஜ் போல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மல்டிமீட்டரில். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிட்ட காமிக்கிற பாருங்க, அதை தெரியுது பாருங்கள். 3 சீனர் டயோடு இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் மோடுக்கு வச்சுருக்காங்க கலருக்கு உள்ளது. அது பக்கத்துலேயே கீழே இருக்குங்க 56 ஓம்ஸு. அது வந்து நான் க்ரீன் ப்ளூ ப்ரௌன் மூணு கலர், க்ரீன் ப்ளூ பிளாக் கலர் கோடிங். அதை எடுத்துடுறோம், அதை எடுத்து செக் பண்ணால் அது ஓப்பன் ஆகிருக்கு. அது பதிலாக இப்போ என்கிட்ட 56 ஓம்ஸ் இல்லை, 100 ஓம்ஸ் இருந்து அதை போடுறேன். நீங்கள் கம்மியான வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 47 ஓம்ஸ் இருந்தாலும் போடலாம், 68 ஓம்ஸ் இருந்தாலும் போடலாம். நான் என்கிட்ட இல்லை அப்படின்னா 100 ஓம்ஸ் போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த சீனர் டயோடில் அந்த கலருக்கு ஆர்பிஜி கலருக்கு வரக்கூடிய அந்த சீனர் டயோடெலாம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன், சரி ஷார்ட் ஆகிருக்குமானன்ட்டு சும்மா செக் பண்ணேன். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்க, ஏன்னா ஒரே நேரத்தில் மூணுமே ஷார்ட் ஆகாது, அது நல்லா இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம டிவியை ஆன் பண்ணி இந்த ஆர்பிஜி விசிசி வோல்ட்டு போதான்னு செக் பண்ணுவோம் பின் நம்பர் 11. அதை செக் பண்ணிவிட்டு நம்ம டிவியை ஆர்பிஜி கலர் வருதான்னு பார்க்கணும். வோல்ட்டு போயிடுச்சுன்னா, விசிசி வோல்ட்டு போயிடுச்சுன்னா ஆர்பிஜி பின் அவுட்டில் அந்த மூணு பின்னு ஆர்பிஜி மூணு கலரும் அவுட்புட் வருங்க வோல்ட்டு. அதையும் மீட்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டு மிஸ் ஆகலை, ஏபிஎல் வோல்ட்டு மிஸ் ஆகலை. ஏபிஎல் செக்ஷன் பிரச்சனை கிடையாது. ஐசிக்கு வந்து ஆர்ஜிபிக்கு போகக்கூடிய அந்த பின்னுக்கு போகக்கூடிய விசிசி வோல்ட்டு தான் போல காமிக்கிறேன் பாருங்கள். 9 வோல்ட்டு வருது. அதுலேருந்து நம்ம 100 ஓம்ஸ் வழியாக பின் நம்பர் 11 பார்க்கணும். 7.9 வோல்ட், 7.8 வோல்ட் கிட்டே வருது பாருங்கள் கரெக்டாக. ஓகே, இப்போ அந்த பின் நம்பர் 11 வோல்ட்டு போகுது. இது ரேர் ஃபால்ட்டு, இதுமாரி ஃபால்ட்டு வராது. இப்போ பாருங்கள் 3 கலர் வோல்ட்டும் வருது, 1.8 வோல்ட்டு வருது ஒரு பின்னில் 1.9 வோல்ட்டு, இன்னொரு பின்லேயும் 1.9 வோல்ட்டு 8 வோல்ட்டு கிட்டே வருது. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் ஓகே ஆகிடுச்சு, டிவி ஆன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.